சிறப்புமிகு ஒப்பந்தம் மேற்கூறப்பட்ட போருக்கு பின் மிக்க மாதமான துல்காதில் ஹில்ஃபுல் எனும் சிறப்பு மிகு ஒப்பந்தம் ஏற்பட்டது குறைஷி கோத்திரத்தைச் சேர்ந்த ஹாஷிம் முத்தலிப் அசத் இப்னு அப்துல் உஸ்ஸா ஜுஹ்ரா இப்னு கிலாப் தைம் இப்னு முர்ரா ஆகிய குடும்பத்தார் இதற்கான ஏற்பாட்டை செய்தனர் இவர்களில் அப்துல்லா இப்னு ஜதான் அத் தைமி வயது முதிர்ந்தவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் இருந்ததால் அவர் வீட்டில் அனைவரும் ஒன்று கூடினார்கள் மக்கா வாசிகளாயினும் வெளியூர் வாசிகளாயினும் அவர்களில் எவருக்கேனும் அநீதி இழைக்கப்பட்டால் அவருக்கு முழுமையாக உதவி செய்து நீதி கிடைக்கச் செய்வதில் அனைவரும் இணைந்து முயற்சி செய்ய வேண்டும் என உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இந்த உடன்படிக்கையில் நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டது பற்றி நபித்துவம் கிடைத்ததற்கு பின் நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் அப்துல்லா இப்னு ஜதான் வீட்டில் நடந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன் எனக்கு செந்நிற ஒட்டகைகள் கிடைப்பதை விட அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இஸ்லாமின் வருகைக்கு பின்பும் எனக்கு அதுபோன்ற ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நான் ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த உடன்படிக்கையின் அடிப்படை தத்துவம் அறியாமை காலத்தில் இன ஏற்பட்ட அநீதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதாகும் இந்த உடன்படிக்கை ஏற்பட காரணம் ஜுபைத் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது வணிகப் பொருட்களுடன் மக்கா வந்தார் சஹ்மாவை சேர்ந்த ஆசிப்னு வாயில் அவரிடமிருந்து சரக்குகளை வாங்கி கொண்டு அதற்கான விலையை கொடுக்க மறுத்துவிட்டார் பறி கொடுத்தவர் தனது நேச கோத்திரங்களாகிய அப்துத்தார் மக்சூம் சஹ் ஆகியோரிடம் சென்று உதவி கேட்டபோது எவரும் அவரது கோரிக்கை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை உடனே அவர் அபு குபைஸ் மலையில் ஏறிக்கொண்டு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதத்தை உரத்த குரலில் கவிதையாக கூறினார் அதை கேட்ட ஜிபைர் இப்னு அப்துல் முத்தலிப் ஏன் இவ்வாறு இவர் கைவிடப்பட்டார் என வினவினார்கள் அப்போதுதான் மேற்கூறப்பட்ட கோத்திரத்தார் இணைந்து இச்சிறப்பு மிகு ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்கள் அதன் பின் அனைவரும் இப்னு வாயிலிடமிருந்து அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவரது உரிமையை பெற்று தந்தார்கள் ஆதாரம் தபகாத் இப்னு சாத்